ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் சுந்தரநாதன். நிறைய மாணவர்கள் அண்ட் பேரண்ட்ஸ் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் ஸ்டேட் கோட்டா செகண்ட் ரவுண்ட் எப்போ சார் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு. ஸோ தட் நமக்கு வந்து பார்த்தோன்னா, இந்த ஷெட்யூல் ஆல்ரெடி நமக்கு எம்சிசி அவங்க வந்து ரிலீஸ் பண்ணது, ஆல் இண்டியா கோட்டா அவங்க எம்சிசி நடத்துகிறாங்க இல்லையா, அவங்க ரிலீஸ் பண்ண டேட்டா தான். இதன்படி தான் கிட்டத்தட்ட ஃபஸ்ட் ரவுண்ட் நடந்துச்சு. அப்படி இதன்படி செகண்ட் ரவுண்ட் ஸ்டேட் கோட்டா நடக்கிறது எப்போ இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, 14ஆம் தேதி ஆகஸ்ட் ஆரம்பித்து 28ஆம் தேதி ஆகஸ்ட்டுக்குள்ளே முடியணும். ஆனால் நமக்கு இப்போவே 15 தேதி ஆயிடுச்சு. அப்போ நாளைக்கோ நாளை மறுநாளோ நமக்கு செகண்ட் ரவுண்டுக்கான அனௌன்ஸ்மெண்ட் ஆரம்பிச்சிடும். ஸோ செகண்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது ரெஜிஸ்ட்ரேஷனுக்குன்னு தனி டைம்லாம் கிடையாது. டைரெக்டாக நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங் பண்ணி நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறது தான். ஃபஸ்ட் ரவுண்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்க மட்டும்தான் செகண்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். செகண்ட் ரவுண்டுக்கு ஃபஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷனுங்கிறது கிடையாது அப்படின்னு ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நமக்கு வந்து டக்குன்னு சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங் 15-16 தேதிகளில் இன்றைக்கி தான் 15-16-17 தேதிகளில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் டேட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போது 14th ஆகஸ்ட்லேருந்து 28ஆம் தேதி ஆகஸ்ட் வரைக்கும் நமக்கு வந்து செகண்ட் ரவுண்ட் ஷெட்யூல் ஸ்டேட் கோட்டா கொடுத்துருக்காங்களா. இன் ஃபியூ டேஸ், 1 ஆர் 2 டேஸில் 3 டேஸில் நமக்கு வந்து செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகும். அப்போது செகண்ட் ரவுண்டு ஏன் ஃபியூ டேஸில் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்கிறோம், எம்சிசி 2023 ஆல் இண்டியா கோட்டாவுக்கு ரவுண்ட் 2 ரிசல்ட் வந்ததுக்கப்புறம். சரி, ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 2 ரிசல்ட் எப்போ சார் வருது? 18th ஆகஸ்ட். இன்றைக்கி 15. ஸோ 16, 17, 18 இந்த 3 நாளில் மேக்ஸிமம் 18ஆம் தேதி நமக்கு ஸ்டேட் கோட்டா செகண்ட் ரவுண்ட் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இந்த செகண்ட் ரவுண்டுக்கு, ரவுண்ட் 2க்கு யாரெல்லாம் எலிஜிபிள் சார் ஸ்டேட் கோட்டாவுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரவுண்ட் 1 சீட் அலாட் ஆணுச்சு ஸ்டேட் கோட்டாவில். இது எல்லாம் ஸ்டேட் கோட்டா தான் சொல்கிறோம், தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா, தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் ரவுண்ட் 1 சீட் அலாட் ஆகி நான் ஜாயின் பண்ணேன். ரீ அலாட்மெண்ட்டுக்கு நான் ஜாயின் பண்ண காலேஜில் வில்லிங் எஸ் கொடுத்துட்டு வந்தேன்னா, நீங்கள் ரீ அலாட்மெண்ட்டுக்கு செகண்ட் ரவுண்டில் திருப்பி சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். ரவுண்ட் 1 சீட்டில் அலாட் ஆகிடுச்சு, ஜாயின் பண்ணி ரிசைன் பண்ணிட்டேங்கிறவங்களும் செகண்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ரவுண்ட் 1 சீட் அலாட் ஆணுச்சு ஆனால் நான் ஜாயினே பண்ணலை, ஃப்ரீ எக்ஸிட் ஆகிட்டேன் அப்படிங்கிறவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ரவுண்ட் 1 எனக்கு சீட்டு அலாட் ஆகலைங்கிறவங்க தாராளமாக பார்ட்டிசிபேட் பண்ணலாம், நோ டவுட். ஓகே, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தேன், சீட் அலாட் ஆகலை, சாய்ஸ் ஃபில் பண்ணி சாய்ஸ் லாக் பண்ணேன், சீட் அலாட் ஆகலைங்கிறவங்க செகண்ட் ரவுண்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நெக்ஸ்ட், ஹூ ஆர் நாட் எலிஜிபிள், ரவுண்ட் 1 சீட்டு ஜாயின் பண்ணிவிட்டு ரீ அலாட்மெண்ட் வேண்டான்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிறவங்க எலிஜிபிள் கிடையாது. என்ன ரீ அலாட்மெண்ட் வேணான்ட்டிங்க, அப்போ ஃபஸ்ட் ரவுண்ட் காலேஜ்லேயே நீங்கள் கண்டினியூ ஆகுவீங்க. ரவுண்ட் 1 நாட் ரெஜிஸ்டர்டு, நான் ரவுண்ட் 1 ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணலை மறந்துட்டேன் அப்படிங்கிறவங்க எலிஜிபிள் கிடையாது. ஸோ இதுதான் ரவுண்ட் 2க்கான திங்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரவுண்ட் 2க்கு எப்போ கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆக மோஸ்ட் அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்துருக்கோம். அது வந்து 18th ஆகஸ்ட் to 16, 17, 18, 19 இந்த நாளுக்குள்ளே 3 நாளுக்குள்ளே ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஆல் இண்டியா கோட்டா செகண்ட் ரவுண்ட் ரிசல்ட் வந்து நமக்கு ஆகஸ்ட் 18 வருது. இப்போது செகண்ட் ரவுண்டுக்கு வேக்கன்ட் சீட் எப்படி வரும், ஃபஸ்ட் ரவுண்டில் சீட் எல்லாமே அலாட் ஆகிடுச்சு, 100% ஆஃப் த சீட்ஸ் வந்து எம்பிபிஎஸில் அலாட் ஆகிடுச்சு. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் மேபி அலாட் ஆகாமல் இருக்கலாம், மைனாரிட்டி கோட்டாவில் சில சீட்ஸ் அலாட் ஆகாமல் இருக்கலாம், அந்த என்ஆர்ஐ கோட்டாலாம் அலாட் ஆகாமல் இருக்குது. அண்ட் தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிடிஎஸில், ப்ரைவேட் காலேஜஸில் சீட் அலாட் ஆகாமல் இருக்குது, பட் எம்பிபிஎஸ் அலாட் ஆகிடுச்சு. இப்போ ஜாயின் பண்ணாமல் போகிற சீட்டு தான் அலாட் ஆகிடுச்சு, ஆனால் அதில் ஜாயின் பண்ணலை ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற சீட் தான் நமக்கு எங்கே வரப்போகுது, செகண்ட் ரவுண்டுக்கு வரப்போகுது. ஸோ ஜாயின் பண்ணாமல் எத்தனை பேர் சார் இருக்காங்க, கிட்டத்தட்ட 20 பேருக்கு மேலே எனக்கு தெரிஞ்சிருக்காங்க, அதுக்கு மேலே எத்தனை பேர் இருக்காங்க ஆக்சுவல் நம்பர் யாருக்குமே தெரியாது. இன்றைக்கு கூட ஒரு பேரண்ட் கேட்டாங்க, எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுமா சார் அப்படின்னு, இல்லை எத்தனை பேர் ஜாயின் பண்ணலை, வேக்கன்சி சீட் எவ்வளோ வரும்னு ஒரு ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. அது யாருக்குமே தெரியாது, அவங்க தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் வேக்கன்சி லிஸ்ட் விட்டாங்கன்னா தான் நமக்கு தெரியுங்க செகண்ட் ரவுண்டுக்கு. ஸோ இதெல்லாம் தான் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள். செகண்ட் ரவுண்டுக்கு நம்ம ஆல்ரெடி கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும், 36 கவர்மெண்ட் காலேஜ், 1 செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் மார்க்குங்கிறது 2 to 3 மார்க்ஸ் கேட்டகரி வைஸ் குறைய வாய்ப்புகள் இருக்குது. ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸுக்கு வேணால் கொஞ்சம் கணிசமாக மார்க், 5 to 10 மார்க்லாம் குறைய வாய்ப்பு இருக்குது. அது என்னங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.